வணக்கம் வியூவர்ஸ். கடலூர் மாவட்டத்தில் திருமணிக்குழியில் அமைந்துள்ள வாமனபுரீஸ்வரர் சிவன் கோவில். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும். வாமனபுரீஸ்வரர் சிவன் கோவில் கடலூரில் கெடில நதியின் தென்கரையில் கேபர் மலைத்தொடரின் அடிவாரத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு தல விருட்சம் கொன்றை தீர்த்தமானது மாணிக்க தீர்த்தம். 276 தேவார பாடல் பெற்ற தலங்களுள் 222வது தலம். நடுநாட்டு தலங்களுள் 17வது தலம். திருமால் வாமன அவதாரம் எடுத்து மகாபலியை பாதாள லோகம் அனுப்பிய பின் இங்கு வந்து வழிபட்டார். அதனால் இக்கோவில் மாணிக்குழி என்று பெயர் பெற்றது. வாமனர் வழிபட்டதால் இத்தலத்து இறைவன் வாமனபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். வாமனர் வழிபடுவதற்கு குபேர பீமசங்கர ருத்ரன் காவலாக இருந்ததாக கூறப்படுகிறது. இவர் 11 ருத்ரர்களுள் ஒருவர். சுவாமி இறைவியுடன் இருப்பதாக கருதி மூலவர் சன்னதியில் எப்போதும் திரையிடப்பட்டிருக்கும். தீபாராதனையின் போது மட்டும் திரையை சிறிது விலக்கி தரிசனம் காட்டுகின்றனர். அதனால் இரவு பூஜையான அர்த்தசாம பள்ளியறை வழிபாடும் நடைபெறுவது கிடையாது. திருவண்ணாமலையில் கார்த்திகையில் பரணி தீபம் ஏற்றப்படுவது போல் இங்கு ரோகி நட்சத்திர தண்டு தீபம் ஏற்றுகின்றனர். இக்கோவிலில் 4 யுகங்களுக்கும் 4 லிங்கங்கள் உள்ளன. விஷ்ணு சித்தர் லிங்கம் என்னும் லிங்கமும் உள்ளது. திருஞான சம்பந்தர் பதிகம் பெற்ற தலம். இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தமது திருப்புகழில் பாடியுள்ளார். இத்தலம் தேவார பாடல்களில் உதவி மாணிக்குழி என்று குறிப்பிடப்படுகிறது. இதனால் உதவி என்பது ஊர் பெயராக இருந்தது. காலப்போக்கில் மாணிக்குழி என்னும் கோவில் பெயரே ஊருக்கும் பெயராகி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு காரணமாக வடநாட்டு வணிகன் அத்ரி என்பவன் இப்பகுதியில் வந்து கொண்டிருந்த போது திருடர்கள் கொள்ளையடிக்க முற்பட இறைவன் அவ்வணிகனை திருடர்களிடமிருந்து காத்து உதவி புரிந்தார். இதனால் இத்தலம் உதவி என்றும் இறைவன் உதவி நாயகர், இறைவி உதவி நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். சோழர், பாண்டியர் மற்றும் விஜயநகர மன்னர்கள் காலத்திய கல்வெட்டுகளில் இறைவன் பெயர் உதவி நாயகர், உதவி மாணிக்குழி மகாதேவர் என்று குறிப்பிடப்படுகிறது. பெரிய புராணத்தில் சுந்தரர் கெடில நதியில் நீராடி திருமாணிக்குழியை தரிசித்ததாக குறிப்புகள் உள்ளது. இத்தலத்தில் திருவண்ணாமலையில் நடைபெறுவது போல் ரோகிணியில் தீப தரிசனம் நடைபெறுகின்றது. இந்த கோவிலின் எதிரில் உள்ள மலை மீதுதான் தீபம் ஏற்றப்படுகிறது. ஆலய வழிபாட்டில் அர்ச்சனை, தீபாராதனை, பூஜை முதலியன முதலில் பீம ருத்ரருக்கே நடைபெறுகிறது. பின்னர் சுவாமிக்கு நடைபெறுகிறது. நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவன் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.